ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேக்ஸ் ரிலேட்டட் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து டிஎஸ்சி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து டிஎஸ்சி எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ நமக்கு வந்து டிஎஸ்சி வந்து கிளாஸ் 3 மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ தட் நம்ம வந்து டிஎஸ்சி கிளாஸ் 3 ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஆஃபரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேக்ஸ் ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோஸ் நீடடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த டிஎஸ்சியை வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஎஸ்சி இ-முத்ராவில் நம்ம வந்து டிஎஸ்சி இ-முத்ராவுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கூகுளில் போயிட்டு டிஎஸ்சி இ-முத்ராவில் வந்து நம்ம வந்து டிஎஸ்சி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக நான் வந்து இ-முத்ரா டிஎஸ்சி அப்ளிகேஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கூகுளில் வந்து இ-முத்ரா டிஎஸ்சி அப்ளிகேஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்றது இ-முத்ராவில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இ-முத்ரான்றது நம்ம வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணுற ஒரு போர்ட்டல் தான். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு வந்து டாப்பில் வந்து பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பர்ச்சேஸில் பார்த்திங்கன்னா பை சர்டிஃபிகேட், பை டோக்கன், ரெனியூ சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து பை சர்டிஃபிகேட் தான் இது பண்ண போகிறோம். பை சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2 அந்த மாதிரி வரும். பட் இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கிளாஸ் 3 தான் இருக்குது. அதுக்கப்புறமா யூசர் டைப் மட்டும் கேட்டிருப்பாங்க. யூசர் டைப் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுக்கா இல்லை நமக்கு ஆர்கனைசேஷனுக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனுக்காக. ஸோ ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் டைப் வந்து சிக்னேச்சர் அப்படின்ட்டு இருக்குது. இல்லை நமக்கு வந்து வேறு வேணும்னா என்கிரிப்ஷன் வேணும்னா என்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். போத் வேணும்னா போத் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து சிக்னேச்சர் மட்டும்தான் வாங்க போகிறோம். நம்ம வந்து சிக்னேச்சர் வச்சுட்டு வேலிடிட்டி எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக 2 இருக்குது. நமக்கு வந்து வேணும்னா 1 வச்சுக்கலாம், இல்லைனா 3 வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 2 வச்சுக்கிறேன், அது ஓகே தான். அதிலேயே ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் யூ ரிசைட் அவுட் சைட் இந்தியா அப்படின்ட்டு இல்லை. ஸோ இதில் நமக்கு வந்து பை சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டிக் மார்க் கொடுக்கணும். இது எதுவுமே இல்லைன்றது, இந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிக் மார்க் கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இந்த பாருங்கள் ஸ்டார்டிங் யூஎஸ்டி அப்படின்ற மாதிரி வரும். டிக் மார்க் எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து இந்தியன் ருப்பீஸில் வரும். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது 1499 ருப்பீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே போகும்போது நமக்கு இன்னும் ரேட் எக்ஸ்ட்ரா தான் வரும். பை சர்டிஃபிகேட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பை சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து நேமும் ஃபோன் நம்பரும் கேட்கும். ஏன்னா நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி நம்மளோட நேம் நம்ம வந்து டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது நம்மளோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுக்கணும். ஓடிபி என்டர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இங்கே வந்து உள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்மளோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் நம்மளோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ருபீஸ் வருது. நமக்கு இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 2500 ருபீஸ் வருது. அதில் வந்து 3500 ஆக்சுவலி அதில் வந்து டிஸ்கவுண்ட் 1000 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து 2500 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம வந்து ப்ரொசீஜர். பட் இதில் வந்து ஒரு சில ஆஃபர் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த டீலர்ஸ்கிட்டேருந்து நம்ம எடுத்தோம்னா
ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு வந்து சில ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் நமக்கு வந்து அந்த டீலர்கிட்டேருந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும், அரௌண்ட் 1500 நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இங்கே அந்த ஆப்ஷன் மூலமாக வாங்குறதுனா உங்களுக்கு வந்து அது கம்மியாகும். ஸோ அது எப்படி வாங்குறதுன்றதே நான் காமிக்கிறேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் ஆக்சுவலி வந்து ஒரு இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். நான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீலர் வந்து ஒரு லிங்க் கொடுத்தாங்க. அது மூலமாக நம்ம வாங்குறதுனா 1500 தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இது யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதில்ல. உங்களுக்கு காசு கம்மியாக இது வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம், அவ்வளோதான். நான் இந்த லிங்க் எனிவே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேனான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஸோ இந்த லிங்க் நம்ம வந்து கிளிக் பண்ணதும் டைரெக்டாக நம்மளோட அந்த டீலரோட பேஜுக்குள்ளே போயிடும் பாருங்கள். அந்த டீலரோட நேம் வந்து டாப் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து 4-step வெரிஃபிகேஷன் தான். இதில் நம்ம வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டெப், அதாவது வீடியோ ரெக்கார்டிங் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அவங்க நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து அந்த டோக்கனில் வந்து ஏற்றி கொடுக்கணுன்னா அவங்க அதிலே ஏற்றிட்டு சென்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து டோக்கன் மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இந்த மூலமாக அப்ளை பண்ணால் நமக்கு வந்து மேக்ஸிமம் 1500 முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதிலே பண்ணிக்கலாம். என்ரோல் அண்ட் அப்ளை டிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ரோல் அண்ட் டிஎஸ்சி அப்படின்றதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆர்கனைசேஷன் டைப் அப்படின்றதில் கம்பெனி கொடுத்துக்கலாம். ஸோ கம்பெனி கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுக்கும்போது நமக்கு அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது கேட்டிருக்கோம். சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் நம்ம வந்து நம்மளோட டோக்கன் நம்பர் ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு 4 steps ஒரு ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிளாஸ் டைப்பு, அதே மாதிரி ஆர்கனைசேஷன், அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ண இயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம வந்து நமக்கு மெயினாக வேண்டியது நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடைசியாக நமக்கு வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் அந்த பாஸ்வேர்ட் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். நான் இப்போ வந்து ஒரு 6-digit பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த 6-digit பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். செல்லான் கோடு, அதாவது பாஸ்வேர்ட்னா அந்த செல்லான் கோடு ஒரு 6-digit இருக்கும். இதை நம்ம வந்து கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து ஆர்கனைசேஷனோட பேன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்கனைசேஷனோட பேன் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆர்கனைசேஷனோட பேன் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனோட லீகல் நேமை நம்ம இங்கே வந்து கரெக்டாக டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்க்கணும். இதில் நம்ம வந்து சேஞ்சஸ் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா டிஎஸ்சி வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம வந்து ஆர்கனைசேஷனோட நேம் எல்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ஸோ ஆர்கனைசேஷனோட நேம் கொடுத்துட்டோம். அதே மாதிரியே நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பரும் இங்கே வந்து என்டர் பண்ணி கொடுக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னா இந்த டிக் மார்க் கொடுத்து விட்டுடலாம். நம்ம இப்போ வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துடணும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டோம். அடுத்து தான் நமக்கு வந்து சின் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த சின் நம்பரும் நம்ம இங்கே வந்து எழுதி கொடுத்துடலாம். ஸோ சின் நம்பர் கொடுத்துட்டோம். அடுத்ததான் நம்ம இந்த ஆர்கனைசேஷனோட அட்ரஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அட்ரஸ் நம்ம ஏன் கரெக்டாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சென்ட் பண்ணுறப்போ அந்த டோக்கன் சென்ட் பண்ணுறப்போ நமக்கு அது கரெக்டாக கொடுத்துருந்தா மட்டும்தான் கரெக்டாக நமக்கு அந்த டோக்கன் வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து சேரும். அதுக்காக தான். இல்லை இன்கேஸ் நம்ம வந்து டோக்கன் வந்து வேறு அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறோன்னா அந்த அட்ரஸும் கொடுத்துடலாம். இங்கே நம்மளோட ஆர்கனைசேஷனில் ரெஜிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த அட்ரஸில் நமக்கு அந்த டோக்கன் ரிசீவ் ஆகணுமோ அந்த இடத்த நம்ம வந்து வேறு இடத்துல அதை வந்து நம்ம வந்து கடைசியாக டைப் பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரியே நம்ம இந்த சைடில் வந்து போஸ்டல் கோடும் கரெக்டாக கொடுத்துடணும். ஸ்டேட்டும் டைப் நம்ம வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நமக்கு வந்து ஆதரைஸ்டு சிக்னேச்சரி, அதாவது நம்ம வந்து ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ், அடுத்ததான் நம்ம வந்து ஆதரைஸ்டு சிக்னேச்சரி டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற யார் வந்து ஆதரைஸ்டு சிக்னேச்சரியாக இருக்க போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்காக தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவங்களோட பேன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அவங்களோட பேன் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட பேன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொசீட் கொடுக்கும்போது அவங்களோட நேம் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 3 letters வந்து விசிபிள் ஆகும், ஸ்டார் மார்க்கோட விசிபிள் ஆகும். ஸோ தட் அவங்களோட ஃபுல் நேமை நம்ம இங்கே வந்து கொடுத்துடலாம். ஸோ அவங்க ஃபுல் நேம் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஆர்கனைசேஷன் யூனிட்டாக டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கனைசேஷன் யூனிட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்ததான் நமக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி கேட்டிருக்காங்க. இந்த எம்ப்ளாயி ஐடியில் வந்து நம்ம வந்து எதுவும் இல்லைன்னா நம்ம இந்த டிக் மார்க்கை ஃபில் பண்ணிவிட்டால் எம்ப்ளாயி ஐடி கேட்காது. அடுத்ததாக வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மெம்பரோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஆதரைஸ்டு பர்சனோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டேட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டேட்டும் டேட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ஸோ மொபைல் நம்பர் மெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா லாகின் அண்டு ஓடிபி வேலிடேஷன் ஃபார் ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட ஓடிபி நம்ம இங்கே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ அது வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். டிசைர் யூசர் நேமும் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போதைக்கு நம்ம இப்போ கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். டிசைர் யூசர் நேம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூசர் நேம் ஏதாவது கொடுக்குறதுனா நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கொடுக்கலாது. அது கொடுத்து வச்சுருந்தா நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸி. லாகின் பண்ணுறதுக்காக அந்த யூசர் நேமை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன், அதனால தான் அது கேட்டிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து டிஎஸ்சி அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அது வந்து அப்ளிகண்ட்டோட பேன் நம்ம வந்து அகெயின் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இது டிஎஸ்சி அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன். இதை வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பேன் நம்பர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லை நம்ம தான் அந்த டிஎஸ்சியை வந்து டிஎஸ்சியோட சிக்னேச்சரி தான் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த சிக்னேச்சர் கொடுத்துடலாம். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது ஹைட் ஆகிடும். இல்லை நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து நம்மளோட எம்டிக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்றப்ப அந்த ஃபினான்ஸ் டீமில் அக்கௌண்ட்ஸ் டீமில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேன் நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா நமக்கு வந்து அப்லோட் ஃபைல்ஸ் வந்து சில ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சிக்னேட்டரி டாக்குமெண்ட், ஆதரைஸ்டு சிக்னேட்டரியோட ஃபோட்டோ நம்ம வந்து ஃபஸ்ட் இங்கே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துடணும். அவங்களோட ஃபோட்டோ கொடுக்கணும். அதே மாதிரி ஆதரைஸ்டு சிக்னேட்டரியோட ப்ரூஃபாக நம்ம ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டு ரெசல்யூஷன் கொடுக்கலாம், பவர் ஆஃப் அட்டானி அல்லைனா லிஸ்ட் ஆஃப் டைரக்டரோட லெட்டர் கொடுக்கலாம். இந்த மூணில் வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆஃப் டைரக்டரோட டீட்டெயில்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து ட்ராக் பண்ணி கிளிக் ஹியர் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் வேணும். ஐடி ப்ரூஃப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபோட்டோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரியே லிஸ்ட் ஆஃப் டைரக்டரோட லெட்டர், அதாவது இதில் வந்து மூணு கொடுத்துருக்காங்க, போர்டு ரெசல்யூஷன் கொடுக்கலாம், பவர் ஆஃப் அட்டானி இல்லைனா லிஸ்ட் ஆஃப் டைரக்டரோட லெட்டர் கொடுக்கணும். அதே மாதிரியே செலக்ட் டாக்குமெண்ட் டைப், அதே மாதிரியே நமக்கு வந்து ஐடி ப்ரூஃபில் வந்து ஐடி கார்டு, ஓஆர்ஜி ஐடி கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதில் வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இதில் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோன்றது செலக்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஆதரைஸ் டிசிக்னேட்ரியில் போர்டு ரெசல்யூஷனாக பவர் ஆஃப் அட்டானியா லிஸ்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்றது நான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இப்போ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்ததாக நமக்கு வந்து ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்குறோன்றது இதில் நான் வந்து பேன் கார்டு கொடுக்குறேன். நான் பேன் கார்டு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேன் கார்டும் கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது தான். ஸோ நமக்கு இப்போ வந்து 3 ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வர லாகின் அண்டு ஓடிபி வேலிடேஷன் அப்படின்றது டிசைர் யூசர் நேம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு இதில் கேட்டிருக்கோம். நம்ம வந்து யூசர் நேம் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து யூசர் நேம் கொடுத்துட்டோம். அதே மாதிரியே டிசைர் பின்னு நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அவர் பின் அதை கொடுத்துக்கலாம். அதே பின்னை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பின் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்யூச்சரில் நமக்கு வந்து தேவைப்படுன்றது அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஓடிபி கேட்டிருக்கோம். ஓடிபி பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளோட ஃபோன் நம்பரில் வரும், ஆர்எல்ஸ் நம்மளோட மெயில் ஐடியில் வரும். இதில் ரெண்டில் எதுலேயோ ஒன்றில் வந்து ஓடிபி வரும். செக் பண்ணிக்கலாம். இப்போது ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ ஓகே, நமக்கு இப்போ வந்து ஓடிபி வந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்மளோட ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது அதன்டிகேஷன் இசைனர் வரும். இசைனரில் வந்து நம்ம திரும்ப அந்த பின் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 6-digit பின் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து மொபைல் ஓடிபி கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து பின் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுக்கலாம். கெட் ஓடிபி கொடுக்கும்போது நம்மளோட ஃபோன் நம்பருக்கு வந்து, அதாவது ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பராக ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அதையும் நம்ம இங்கே என்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த ஓடிபியும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம அக்ரி கொடுத்துக்கலாம். அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஐடி நமக்கு வந்து இங்கே விசிபிள் ஆகும். அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோன் நம்பரில் எனிவே நமக்கு வந்து மெசேஜ்லேயுமே வரும் அந்த அப்ளிகேஷன். அடுத்ததாக கண்டினியூ டு வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் நம்ம வந்து கண்டினியூ கொடுத்து ரெக்கார்ட் கொடுத்துக்கணும். ஸோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து வெல்கம் டு ரெக்கார்ட் யுவர் வீடியோ ஃபார் டிஎஸ்சி இஷ்யூன்ஸ் அப்படின்ட்டு வரும். அதில் வந்து லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். தமிழ் இதில் வந்து எந்த லாங்குவேஜ் நமக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்தோன்னா கண்டினியூ டு அதர் லாங்குவேஜ் அப்படியில் கொடுத்தா நமக்கு வந்து தமிழில் சேஞ்ச் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இங்கிலீஷே வச்சுக்கிறேன். நான் நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அது கொடுத்துட்டு பதிவு தொடங்குவோம் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னு கொடுக்கும். அதில் வந்து நம்ம இதை ரீட் பண்ணிக்கணும். இதை கரெக்டாக நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சோம்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து டிஎஸ்சி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து டிஎஸ்சி அப்ரூவ் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெட் பேங்கிங் மூலமாக இல்லைன்னா ஜிபே மூலமாக அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து டிஎஸ்சி அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ தட் நமக்கு வந்து அந்த சிக்னேச்சர் வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த டோக்கனுமே அவங்க வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அந்த சிக்னேச்சர் நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த டோக்கனில் வந்து பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த டோக்கன் வந்து செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து டோக்கனை வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணும்போது த யூசர் பின் ஹாஸ் நாட் பீன் சேஞ்ச்ட் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன், வுட் யூ லைக் டு சேஞ்ச் இட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. நம்ம எஸ் கொடுத்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் த ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு லாகின் பின்லாம் செட் பண்ணி கொடுத்துக்கலாம். லாகின் பின் செட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாஸ்வேர்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டோக்கன் நேம் எல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோக்கன் நேம் வந்து நம்மளோட யார் நேம் இருக்கோ அவங்க நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்காக சேஞ்ச் டோக்கன் நேமில் போயிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து டோக்கன் நேம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து லாகின்க்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து டோக்கன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்காக டிஎஸ்சி நம்மளோட சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம வந்து ஜஸ்ட் இ முத்ரா அப்படின்ட்டு கூகுளில் டைப் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதில் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணால் சூஸ் த ஆப்ஷன் டு டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் இஎம் கிளிக் டூல் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ரிக்யூர் ஜாவா. எனி ப்ரௌசர்லனாலும் இந்த இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஜாவாவோட தான் ரெக்கமெண்டடாக இருக்குது. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து அதை நம்ம வந்து ஷோ இட் இன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ரன் கொடுக்கணும். நம்ம வந்து ரன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த கோட் நம்ம வந்து ஆல்ரெடி ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த செட் பண்ண கோடு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஐடி நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். நம்ம இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அக்ரி அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அக்ரி அண்ட் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ காமிக்கும் டவுன்லோட் சர்டிஃபிகேட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு காமிக்குது. நம்ம கொடுக்குற பாஸ்வேர்ட் தான் அந்த டோக்கன் நம்பர். டோக்கன் நம்பர் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்மளோட இந்த அந்த இ டோக்கன் இருக்கு இல்லையா, அதில் நம்மளோட அந்த டோக்கனில் வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். நம்ம இப்போ வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பின் நம்பர் இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இப்போ விசிபிள் ஆகுது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து வியூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா இந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே தெரியும் பாருங்கள். நமக்கு வந்து வேலிடேட் ஃப்ரம் 9/3/2019. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போத்துலேருந்து நமக்கு வந்து எப்போ வரைக்கும் வேலிடேட்டாக இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இஷ்யூடு டு யாருக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இஷ்யூடு பை, அதே மாதிரியே நமக்கு வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேலிடேட்டாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட்டை விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பராக நம்ம வந்து டிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிலேட்டடாக எதுக்கு ஒரு ரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரியே ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் மேக் பண்ணி போடுறேன். ப்ளஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.